நினையப்பன் சார் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, வணக்கம். கலிய பெருமாள் வைத்தியலிங்கம் வணக்கம் ஐயா. ராஜன் கண்ணன் வணக்கம். சின்னசாமி ஐயா இருக்கிறீங்க, கஜலட்சுமி இருக்கிறீங்க, அனைவருக்கும் வணக்கம். சக்கரவர்த்தி ஐயா வணக்கம். கொஞ்சம் மீட் போட்டுக்கோங்க, கேக்குறப்ப பேசுறப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எடுத்து விட்டுலாம். வணக்கம் சுப்பிரமணியன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விவாதங்கள் வந்து நல்ல கொஞ்சம் நல்லபடியா ஆரோக்கியமான விவாதங்களா இருந்தா வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் ஜாதகத்துக்கு, நான் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஜாதகத்தை. பெருமாள் வைத்தியலிங்கம் ஐயா, குருவே நமக வணக்கம் ஐயா. ஐயா குரு சாதாரண வாரி பட்டி வாரியா சொல்லுங்க, இல்ல கோபின்னு சொல்லாவே போதும். உங்களது மீட் போடாமல ஐயா, மீட் போட்டுக்கோங்க ஐயா. சக்கரவர்த்தி ஐயா ஐயா தெரியலங்க, அதான் யோசிக்கிறேன். அந்த கீழே மைக் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த லெஃப்ட் கார்னர்ல செல்ல லெஃப்ட் சைடு கையில கீழே வந்து மைக் மாதிரி இருக்கும், அதுல ஒரு பட்டன் ஒரு அமுக்கு அமுக்குங்க. சுப்பிரமணியனை ஆரம்பிச்சிருவோமா? 9 பேர் வந்திருக்காங்க, 3 நிமிஷம் ஆச்சு, நம்ம டயத்துக்கு ஆரம்பிச்சிருவோம். சுப்பிரமணியனை நீங்க ஒரு இறைவணக்கம் பாடியிருக்க. நீயம் கோடி வரும்பொய் வாழ்க்கை ஓடிவிடும், நீயம் கோடி வரும்பொய் வாழ்க்கை ஓடிவிடும். இன்னியது கையுடைய நின்னிடவே வாழ்வில் வளர்வொழியாமல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்று. வாழ்வில் வளர்வொழியாமல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்று. அருவமும் உருவமாயே அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி கம்பதோர் மேனியாயே கருணையோர் மூங்கலாரும் கரங்கள் பன்னீர் ரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகமைய ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகமைய சரஸ்வதி சகலகலாவல்லி சாரபிம்பாதிரி சாரதாதேவி சாஸ்திரவல்லி வாணி கமலவாணி வத்தேவி வரணாயி வீணா புஸ்தகதாரிணி புஸ்தகஸ்தே ஸ்ரீ வித்யாலட்சுமி நமஸ்துதே. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவே நமஸ்து. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ நமஸ்து. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நம. ஞானானந்தமய தேவ நிர்மலாஸ்வேதம் ஆதாரம் சர்வ வித்யானந்தம் ஐகிரிவர் உபாஸ்மகே. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனியப்சரவேகிதுவே நம. ஜூன் மீட்டிங் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜூம் மீட்டிங்கை திறம்பட நலமாக நடத்தி வந்திருக்கும் எனது இனிய அன்பு நண்பர் கோபிகுமார் அவர்களுக்கும் என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, அதாவது லாஸ்ட் வீக் ஒரு ஜாதகம் பார்த்தேன், ஒரு பெண் ஜாதகம். அதுல பார்த்தா என் ஆச்சரிய பக்கத்தரக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகத்துல இருந்தது. அதை இது இப்ப ஸ்கிரீன்ல வருது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகம் வந்து பிறந்தது வந்து 21/11/1996. சாரி, தேதி மாத்திரம் மாறிடுச்சு, மன்னிக்கணும், தேதி மாத்திரம் மாறிடுச்சு. ஐயோ ஆஹா,
எழுதிக்கோங்க. 13/9/1973 12:36 பிஎம் டைப் பண்றவர் மாத்தி அடிச்சிட்டாங்க போல. இது ஒரு பெண் ஜாதகம். 1973 13/9/1973 12:36 பிஎம் வழக்கம் போல திருச்சி வச்சுக்கலாம். இதுல உள்ள அந்த நம்ம கட்டத்தை மாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த கட்டத்துல பாருங்க, லக்னத்திலே ராகு நேரியல்ல கேது. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, ரெண்டாம் இடத்துல குரு நீசமாயிருக்காங்க. அந்த நீசமான குரு வக்ரமானதுனால நம்ம உத்தரகாலாம் விதத்துல சொல்லப்பட்டது மாதிரி வக்ர குரு நீசமாகி நீச பங்கமாகி ராஜயோகம் கொடுக்குது. ரைட். நாலுல சந்திரன் திக்பலத்துல இருக்கு. சந்திரன் சுக்கரன் திக்பலம், நாலுல சந்திரன் திக்பலத்துல இருக்கு. அஞ்சுல செவ்வா ஆட்சி ஆயிருக்கு. ஏழுல சனி திக்பலத்துல இருக்கு. 9 சூரியன் ஆட்சியா இருக்கு. அப்ப 9 இடத்துல 9 அதிபதி சூரியன் ஆட்சியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 10 இடத்துல புதன் ஆட்சி வச்சோம். 11 சுக்கிரன் ஆட்சி. எனக்கு ஆச்சரியமா போச்சு, இன்னும் இவ்வளவு ஒரு அருமையான ஜாதகமா இருக்கு, எப்படி இருக்க வேண்டியது. ஏன்னா 9/10 தர்ம கர்மாதி. அந்த 9/10 இருக்க கிரகங்கள் ஆட்சியாகி மூல திரிகோணமாகி புதன் ஆட்சி உச்சமா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஜாதகம்லாம் வாழ்க்கையில தோத்துட்டா ஜோதிடமே என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் எனக்கு வந்தது. அந்த அளவுக்கான இந்த கட்டம். ஆனா இன்டெப்தா உள்ள இப்போ மேலாக பார்த்தோன்னே, இப்ப யூடியூப் லைவ்லாம் ஜாதகரத்தை பார்த்தோன்னே சொல்ல, 9 ஆட்சி சூப்பர், 5 ஆட்சி சூப்பர், ரைட்டு, 9/10 தர்மகாரம் பார்த்தோம், நல்லா இருக்கும் வாழ்க்கை, நல்லா இருக்குமா போமா, எந்த கேள்வியும் கேட்காதப்பா, நல்லா இருக்கும்ப்பா. சந்திரன் வேற திக்பல சுகஸ்தானத்துல திக்பலத்துல சந்திரன் இருக்காரு. பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க, 2, 4, 2, 4, 7 அந்த லக்னங்களுக்கு மட்டும்தான் சந்திரன் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெறும். இது வந்து இப்போ பொதுவாக பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தனுசு அது தனுசு லக்னத்துக்குலாம் முக்கியமா கேந்திராதிபத்திய தோஷமே கிடையாது. இது வந்து திக்பலத்துல சொல்லக்கூடியது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம, ஏன்னா இந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து பொதுவாக பலனை முன்னாடி சொல்லிடுறேன். இந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி ஒரு 4 வருஷத்துலயே கணவர் விட்டு பிரிஞ்சு போயிடாரு. ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்கு. அவங்க வளர்த்த ஆளாகி வந்துட்டு இருக்கிறாங்க. லைஃப்ல நிறைய சிரமங்களை சந்திச்சு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க பையனுக்கும் மேரேஜ் ஆகி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க ஜாதகத்தை பர்டிகுலரா பார்த்தாங்க. அப்ப எனக்கு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சிக்காண்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் இந்த கடமை பெற்றிருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு ராகு கேதுக்களோட ஆதிக்கம், ராகு கேதுக்களோட ஆதிக்கம் தான் மிகப்பெரிய விஷயங்களை இதை கொடுத்து. ரெண்டாவது சனி பகவானோட ஆதிக்கம். ஒரு நல்ல பாடல் கூட இருக்கு இல்லையா, செய்யுங்காரி தனக்கதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய புதன், வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியன், அவனில் சோமன் மிகும் பைய சசி கதிர் வலிது, பானுவில் பானுவின் பாம்பே வலிது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாம்பு தானே கடைசியில வலிது, அதை மீறி உனால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுக்கும் பார்த்தா அந்த இடையில ஒரு இவங்க வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நட்சத்திர சாரம் கொடுத்துருக்கேன். சந்திரன் பாருங்க கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் சந்திரன் இருக்காங்க. சனி திசையில தான் பிறந்திருக்காங்க. சனி 16, புதன் 17, கேது 7, இடையில 7 வருஷம், அதாவது 34 7 வருஷம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகு திசையும் வர்ற மாதிரி இல்லை. இப்பதான் சுக்கிர திசை ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. பட் இவன் 34 வயசுனா ஒரு 25-26 கல்யாணம் ஆகினாலும் 30 வயசுல அந்த புதன் திசையில அப்படி என்ன பிரச்சனை கொடுத்துருக்கோம். 10 இடத்துல ஆட்சி உச்சமற்ற கிரகம் அப்படித்தான் ஈஸியா பார்க்கறதுக்கு தோணும். பட் என்னன்னா பொதுவா நான் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒருக்கா பிரயாணம் போய்கிட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பா 2.5 நாளைக்கு ஒருக்கா, 28 நாளைக்கு ஒருக்கா எந்த கிரகத்தின் மேல பயணம் போகுதோ அந்த கிரக ரீதியான விஷயங்களை வந்து பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறதுதான் நான் எடுத்துருக்க கான்செப்ட். இது நிறைய தசாபுத்தி கோச்சாரம் அதெல்லாம் உங்களுக்கு தசாபுத்தி தான் மெயினாலாம் சொல்லுவாங்க. பட் இயல்பான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த சந்திரன் தான். கோச்சார சந்திரனுக்கு அவ்வளவு பவர்ஃபுல். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோச்சார சந்திரன் அடிப்படையா வச்சு பலன் எடுத்து பாருங்களேன். தசாபுத்தி எல்லாம் எதுவும் வேண்டாம், கோச்சார சந்திரன் மட்டும் வச்சு. லக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த இடத்துல போயிட்டு இருக்காரு, அங்க என்னென்ன கிரகங்கள் இப்ப இருக்கு அப்படியே வச்சு அப்ளை பண்றப்ப பிரச்சனைகள் ஈஸியா தெரிஞ்சு கட்டத்தை வச்சே பலன் சொல்லிடு. 7 சனி திக்பலமா இருக்காங்க. சனியோட பார்வை 9 இடத்துல இருக்கு.
சூரியனாக ஆட்சி பெற்றிருக்காங்க, அப்பாவுக்கு பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும். பெண் ஜாதகமா இருந்ததுனால கொஞ்சம் குறைவா இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டுல குரு நீசமாகி நீசம் பங்கமாகுது. அப்ப குருவுக்கு நீசத்துக்குரிய வேலையை ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாரு, அதுல பிரச்சனையை கொடுத்துறாரு. பங்கமாகி அப்புறம் யோகத்தை கொடுக்குறாரு. எங்க யோகத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தா இதுல உயிர் லாஸ்டே நம்ம சரவண சுவாமி சுந்தர சார் பேசியிருந்தாங்க, அதை பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரியும். உயிரா பொருள், உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அது சொல்றாங்க. அப்ப குரு வந்து தனகாரகன், வருமானம் நிதி நிலைமை பொருளாதார விஷயங்களை கொடுத்துரு. பட் அதே நேரத்துல குழந்தையும் கொடுத்து குழந்தைகளையும் சில சங்கடங்களை இவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறான் சொன்னபடி கேட்க அந்த மாதிரி. அது வேற டாபிக், பட் இதுவும் அதே கலந்தா வரும். அப்ப உயிர் காரகத்துவத்துல தீமையும் பொருள் காரகத்துவத்துல நன்மையும் செய்யக்கூடிய அமைப்பா இது போயிடும். ரெண்டாவது பாருங்க, சூரியன் சந்திரன்னு கிட்டத்தட்ட 6-8 இதுல இருக்காங்க. சஷ்டாங்க தோஷத்துல சூரியன் சந்திரனுமே இருக்காங்க. ஏன்னா ஆன்மகாரகனும் மனோகாரகனும் ஒரு ஜாதகத்துல மிக சிறப்பா இருக்கும், அது ரொம்ப முக்கியம் கூட. புதன் வந்து பாத்தீங்கன்னா 7-10 இருக்கிறாங்க, அது ஒரு கேந்திராதிபத்திய தோஷமாகவும் ஆயிடும். அப்ப உபயலக்கணங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் போய் பலமாகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. 5 செவ்வாய் இருக்கிறது, அப்போ உனக்கு திருமண வாழ்க்கையில தோல்வியை கொடுத்தா குழந்தையா குழந்தை அமைப்புல கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் குழந்தைய கொடுத்துறாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வராங்க. பட் அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பட் இவங்களை பொறுத்த அளவுக்கு இவங்க விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குழந்தை விஷயத்துல கொஞ்சம் சில சங்கடங்கள் இருக்கத்தான் சரி. அதே நேரத்துல 11 வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறான். 11 எண்ணம் ஆசை நிறைவேற்றம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றான். பட் அங்க கூட மாந்தி இருக்காங்க, ஆணா இருந்தா கன்னிப்பெண் சாபம், பெண்ணா இருந்தா ஆண் சாபம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சுக்கரன் மாந்தி அமைப்பை பொதுவா தென் மாவட்டங்களை வந்து மாந்தி எடுத்துக்கிறது இல்லை, நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை, ஒரு சில ஜோசியர் தான் இருக்கு. அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அதை முக்கியமா எடுத்துக்கிறதா நான் அவரே சொல்லியிருக்கேன். கேரளால தான் அதிகமா எடுக்கலாம். அப்ப பூர்வ ஜென்மம் ஆண் சாபம் வாங்கி பிறந்திருக்கிறதுனால அப்ப இவன் ஆண்களால அப்பாவனால கொஞ்சம் சில சிரமங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும், கணவனால சிரமங்கள் இருந்திருக்கும், சகோதர ஒருவனால கண்டிப்பா அவங்களுக்கு சப பிரச்சனைகள் சில சங்கடங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி அதே சுக்கரன் இந்த இடத்துல பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்த சுக்கரன் வந்து இவங்க சுக்கரனா ஜாதகி இல்லையா, அப்ப அவங்களுக்கும் சில சங்கடங்களை கொடுத்துருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த ஜாதகத்துல அமைப்பு. பொதுவாக குறைக்கு இப்ப சுக்கர திசையில ராகு புத்தி வேற நடத்திருக்கு. சுக்கரன் வந்து 11 அப்ப சுக்கர திசை ராகு புத்தியில என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப தன்னோட எண்ணம் ஆசை நிறைவேற்றம் மகிழ்ச்சி இந்த விஷயங்களை வந்து ராகு வந்து இழப்புகளை கொடுத்துடுறாரு. இந்த ஜாதகத்தை மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு கிரகங்கள் ஆட்சி உச்சம் திக்பலமாக இருக்குது, நீச பங்கமாய் யோகத்தை கொடுக்கணும்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து ராகுக்கு எதுவும் பிளஸ் சனி பகவான், சனி இருக்கிற இடத்தையும் கேட்பாரு பார்க்குற இடத்தையும் கேட்பாரு அப்படின்பாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா கேது வந்து நம்ம முக்கியமான பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னா கேது வந்து இருக்கிற பாவத்தை வந்து ஞானத்தை ஏற்படுத்தும், ஞானத்தை அந்த ஞானத்தை ஏற்படுத்தி இப்ப அந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த பாவ ரீதியா நிறைய அந்த எண்ணங்களை கொடுக்கும். ஏன்னா அந்த கேது இருக்கிற பாவகத்துக்கு ஆசைப்பட்டா, இப்ப 1 இடத்துல ஜாதகரே அதிகமாக ஆசைப்படக்கூடாது, 2 வருமானத்துக்கு ஆசைப்படக்கூடாது, 3 நம்ம எடுக்கிற முயற்சியில ஜெயிக்கணுங்கிற ஆசைப்படக்கூடாதுமா. ஏன்னா அது வழியா ஞானத்துக்கு தான் மட்டும்தான் கொடுப்பாரு. அது மாதிரி இவங்களுக்கு 7 இடத்துல கேது இருக்கிறது, அப்ப திருமணம் இருக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா இவங்க பொதுவா நல்லா படிச்சுக்கக்கூடியவங்களா தான் இருந்திருப்பாங்க கண்டிப்பா ஜாதக ரீதியா. அப்ப இவங்க நல்ல ஒரு வேலை தொழில்னு காலையில 9 வேலைக்கு போனமா ஆயிடுச்சு, 6 வந்தோமா, அலைக்கு வாரத்துக்கு ஒருக்கா சந்தோஷமா இருந்தோமா, அப்படி இருந்திருந்த லைஃப் ஸ்டைல அமைச்சிருந்தாங்க. இல்ல ஒரு நம்ம ஒரு அஸ்ட்ராலஜரா ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா போட்டு. பொதுவாவே கணவன் இவங்க ஜாதகி ரெண்டு பேருக்கு இடையில பாம்பு படுத்துக்கிற மாதிரியான அமைப்பு தான், அந்த ஆங்கில யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு 10 போயிட்டு 5 வர கணவராகவும் இவங்க, ஏன்னா ஆணு பொண்ணு வேலைக்கு போறப்ப வந்து அந்த சுப பிரிவா பிரிஞ்சு இருக்கிறது நல்லதா போயிடும். வீக்லன்ஸ் இல்ல 10 போயிட்டு 5 வர கணவரா இருக்கவும் கூட. ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 இடத்துல சூரியன் ஆட்சி பிளஸ் சுயசாரமே வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அளவு கடந்த தன்னம்பிக்கை, அளவு கடந்த தைரியம், 5 செவ்வாய் இருக்கும், 5-9 லக்னாதிபதி குரு 2. அப்ப நீசம், பட் நீசத்துக்குரிய 2 இடத்துல வாக்குஸ்தானத்துல போய் நீசமாகிற குரு இருக்கிறது, நீசத்துக்குரிய வேலையை முதல்ல செய்யும். பட் இவங்களோட அந்த வார்த்தைகள் பேச்சுக்கள் அளவு கடந்த தன்னம்பிக்கை தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறப்ப வந்து அவங்க குடும்பத்துல எப்படி வெளிப்படுத்துவாங்க, ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே
ஒரு மருமக மாமனார் கட்சி கேட்கணும், மாமியார் கட்சி கேட்கணும், கணவர் கட்சி கேட்கணும்னே ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் இப்ப நிறைய இல்லை அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இயல்பா அந்த கெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, ஜாதகத்தை தாண்டி நம்ம சொல்றப்ப வந்து ஒரு பெண் வந்து ஒரு அதிகாரத்துல ஒரு கெத்து தன்னம்பிக்கை, அதெல்லாம் கெத்துன்னு சொல்றது எப்படின்னா ஒரு அபிஷியல் அவங்க எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்க அப்படி அப்படிதான் இருக்காங்க. அப்படித்தான் எடுத்துக்கொண்டது. அப்படி இருக்கிறப்ப வந்து சுத்தி இருக்கிற ஆணுக்கு வந்து கண்டிப்பா பிடிக்காது. இது இயல்பான விஷயம், இயல்பான விஷயம்தான், ஒவ்வொரு குடும்பத்திலயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி வர்றப்ப வந்து சில மன வருத்தங்களும் இல்லை மன சங்கடங்களும் ஏற்படுறதுனாலதான் அதை விட்டுட்டு போகக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும். பட் இது நம்ம புராண ரீதியா பாக்குறப்ப வந்து என்னன்னா ராமர் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் உச்சம், எங்கிட்டு செவ்வாய் உச்சமா இருக்கு, சனி ஆட்சியா இருக்கும் நினைக்கிறேன், பட் கரெக்டாக அவரு. அப்ப ஒரு பொதுவா ஆட்சி உச்சம் திக்பலமான எல்லா கிரகங்கள் இருக்கிற 9 கிரகங்களுமே பலமாயிட்டா அது இனிப்பு ரொம்ப இந்த தகட்டுன்னு சொல்ல முடியாது, தகட்டுங்க, கசப்பு இருந்தா தான், ஊழல் குடல் இருந்தா தான் வாழ்க்கை சிறப்பு. சண்டை உடனும் சேர்ந்துக்கணும், என் நேரம் கொஞ்சிக்கிட்டே வந்தா நல்லா வரும், அதே நேரம் எந்நேரமும் இனிப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா வரும், இப்படி இருக்க கூடாது கூடாது, அதான் உண்மையும் கூட. அப்ப அந்த வகையில இந்த ஜாதகி நம்ம பாக்குறப்ப இவங்களை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு கிரகங்கள் ஆட்சி உச்சமா இருந்துமே சில பிரச்சனைகளை தான் அவங்க லைஃப்ல கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால வந்து என்னன்னா என்ன பொறுத்த அளவுக்கும் கொஞ்சம் திருமணம் சார்ந்த அது சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவுக்கோ இவங்க விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான் நான் ஒரு ப்ரடிக்ஷனாவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் அதுக்கு மேல இறைவனோட செயல், இறைவன் என்ன நினைக்கிறாரோ, நம்ம ஒன்று நினைப்போம், ஆண்டே ஒன்று நினைப்போம் அப்படின்னு இல்லையா, அது மாதிரி தான் சொல்லக்கூடிய விஷயம். ரைட், ஓகே. இது வந்து நான் பொதுவாக நான் சொல்லியிருக்கேன், இதுல ஏதாவது தவறுகள் இருக்கு இல்லை சார் நீங்க பண்ணியிருக்கிறது கரெக்ட் தான் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஓகே, இல்லை இது இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டும், அதை நான் வேண்டிக்கிறேன். லாஸ்ட் மீட்டிங்கில் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு ஒருத்தர்னால, அதனால் அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கிற மாதிரி பேசுங்க. முதல்ல யார் வரீங்க? முதல்ல அண்ணே சுப்பிரமணிய அண்ணே உங்களோட கருத்தை சொல்லுங்க. வாங்க. எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக அண்ணன் அன்பு அண்ணன் கோவில்குமார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வாழ்வாளர்கள், அதாவது ஜாதகத்தில் வந்து குரு சனி ஆரட்டா உட்காந்துருக்காரு, சூரியன் குரு ஆரட்டா உட்காந்துருக்காரு. இப்ப இல்லற வாழ்க்கைன்னு நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க இல்லற வாழ்க்கை அப்படின்னு. இல்லற வாழ்க்கையை பொறுத்த அளவு ரெண்டு குடையவன் எப்பயுமே ரெண்டாம் இடத்துலயோ இல்ல ரெண்டு குடையவனோ நன்றாக இருக்கணும், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும். இந்த குடும்பஸ்தானம் வந்து ஸ்தானத்துல வந்து குரு வக்கரம் நேச கிரகம் ரெண்டுல இருக்கக்கூடாது, ரெண்டு குடையவனும் நேசமாக்கூடாது, ரெண்டு குடையும் பாதஸ்தானம். அப்ப ரெண்டு குடையும் பாதஸ்தானத்துல எப்பயுமே ரெண்டு குடையும் பாதஸ்தானத்துல இருக்கக்கூடாது, பாதகாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது. இப்ப ரெண்டாம் அதிபதி பாதஸ்தானத்துல இருந்தாலும் இல்லற வாழ்க்கை அவ்வளவு வலுவா இருக்காது. இப்ப முதல் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அவ்வளவு வலுவா இல்லை, ரெண்டு குடும்பம் ஏழு பாதஸ்தானத்துல இருக்காரு, ரெண்டுல வக்கரம் நீச கிரகம் இருக்கு. அதே மாதிரி எப்பயுமே ஒரு ஜாதகத்துல சுக்ரன் மாந்தி சேரக்கூடாது, இந்த ஜாதகத்துல சுக்ரன் மாந்தி அது இருதார அமைப்பு, இருதார யோகம். அப்ப இவங்க எல்லாம் வாழமரத்துக்கு பரிகாரம் பண்ணணும், வாழமரத்துக்கு இது பண்ற மாதிரி தான் முத தாலி. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே தாலியை கட்டிட்டு ஒரு குப்பா ஒரு புட்டு தாலி மாதிரி கட்டிட்டு 1 ஹவர் கழிச்சு கழட்டணும். அதாவது ஒண்ணு வாழமரத்துக்கு பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணணும். சுக்ரன் மாந்தினா இருதார அமைப்பு, அதாவது மன வாழ்க்கை துன்பமும் போராட்டமும் குழப்பமும் இருக்கும். மன வாழ்க்கையில வந்து குழப்பத்தையும் போராட்டத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். ஆனா சுக்ரன் மாந்தி எப்பயுமே ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடாது, அது இருந்துச்சுன்னா அவ்வளவு வலுவா இல்லை. ரெண்டாவது வந்து இந்த ஜாதகத்துல வந்து செவ்வாய் சுக்ரன் மேசத்துல இருக்காரு, அதான் 5-11 மேசத்துல வந்து ஆண் வீடு. அப்போ ஆண்கள் வந்து ஏமாத்தக்கூடியவங்க தான், பெண் வீட்டுல இருந்தா இந்த பெண்ணை ஏமாத்திடும். ஆனா இங்க துலாத்துலயும் பாத்தீங்கன்னா சுக்ரன் கேது, சுக்ரன் செவ்வாய் சுக்ரன், செவ்வாய் சுக்ரன் எந்த ஜாதகத்துல வந்து மேசம் ரிஷபம் துலாம் விருச்சிகத்துல செவ்வாய் சுக்ரன் கனெக்ஷன் ஆகக்கூடாது எப்பயுமே இந்த 4 இடத்துலயும். இங்க வந்து 5-11 செவ்வாய் சுக்ரன், 11 இடம் வந்து கல்யாணம் ஆனவங்க மேலதான் உங்களுக்கு விருப்பம், இல்லைன்னா கல்யாணம் ஆனவங்க இவங்க மேல விரும்புவாங்க, தேடி வருவாங்க. ஏன்னா செவ்வாய் சுக்ரன் 11 இருக்கு, செவ்வாய் சுக்ரன் 11 வந்து ஏழுக்குடையவன் வந்து பாத்தீங்கன்னா 10 உச்சிஸ்தானம், 10 என்பது உச்சிஸ்தானம். அப்போ உச்சின்னா கணவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்புறம் ரொம்ப போராடி தான் கணவனை கண்டுபிடிக்கணும். உச்சியில எவரெஸ்ட்ல இருக்கவங்க கீழே தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜாதகத்துல வந்து
குருசன் யாருக்கு சூரிய சந்திரன் யாருக்கு இந்த இவங்க பிறந்தனுமே தாய் தப்பம் பிரிஞ்சிருப்பாங்க. சூரியன் சந்திரனா சூரியன்னா அப்பா சந்திரனா அம்மா தாய் தப்பம் பிரிஞ்சிருப்பாங்க. குரு சனி ஆறட்டா இருந்தா அடிப்படைக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னும் உணவு உடுக்கை உடை இருப்பிடத்துக்கு முதல் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டுருப்பாங்க, பதாகப்பட்டிருப்பாங்க. குரு சனி ஆறட்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி கேது இண்டிகேட் ஆகக்கூடாது. ஏழாம் இடத்துல சனி கேது இருந்தாலே கேது இருக்கிற இடத்த சுருக்கும், அதாவது விரக்தி ஒரு அதாவது அது கை கிடைக்காது. அது கேது இருக்கிற இடத்த வந்து எப்பயுமே போன ஜென்ம கர்மாவை அணுவிக்க வைக்கிறவங்க கேது பகவான். அப்ப கேது பகவான் என்ன செய்வாரு, அந்த இருக்கிற பாவத்தையும் வலிமையாக கம்மி பண்ணுவார். ஏழாம் இடம் என்பது கணவன், நண்பர்கள், உறவினர்கள். அதனால சனிக்கேது வந்து விரக்தியான மனநிலை. 12 வருஷத்துக்கு கூட தான் சனிக்கேது சேரும் பிளானட்லயே. சனிக்கேது இப்ப எம்ஜிஆர் ரஜினிகாந்த் இருக்கு, ஐஸ்வர்யாக்கு இருக்கு. சனிக்கேதுன்னா 12 வருஷம் சேருது. ஆனா ஆன்மீகம் நன்றாக இருக்கும் சனிக்கேதுக்கு, ஆனா அது இருக்கிற பாவத்தை வீக் பண்ணிடும். ஏழாம் பாவம்னா கணவன், நாலாம் பாவம்னா வீடு, சொந்த வீட்டுலன்னா குடியிருக்க முடியாது. நாலுல சனிக்கேது இருந்தா சொந்த வீட்டுல கண்டிப்பா குடியிருக்க முடியாது. 10ல் சனிக்கேதுனா தொழில வந்து அவ்வளவு வலு இருக்காது. கேது இருக்கிற பாவம் வந்து வீக் ஆயிடும் எப்பயுமே இந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து லக்னம் கேது சாரம், சந்திரன் சனி சாரம். அதனால 7ல் சனிக்கேது இருக்கிற மாதிரி இல்லை. அதாவது ஜாதகருடைய நிலை என்ன, லக்னம் கேது சாரம், ஞான ஆன்மீக சம்பந்தப்பட்டதுலேயே இருப்பாரு. பிரக்தியான நிலை என்னத்த அப்படி அப்படின்ற மாதிரி இருப்பார். லக்னம் கேது சாரம், சந்திரன் சனி சாரம். சனினா ஒரே குழப்பமா ஒரு இதாக இருக்கும், ஏன் பிடிச்சனே இருக்கு போகாது, அந்த மாதிரி இருக்கும். சரி 1-7 எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி 1-7 வந்து 5-9 தான் இருக்கு. ஆனா 7 கூடிய புதன் சூரிய சாரம், 7 கூடிய புதன் சூரிய சாரம். சூரியன் 9ல் இருந்தாலும் நவாம்சத்துல சூரியன் வந்து அதே மேச லக்னம் தான், நவாம்சத்துல இருந்து மேச லக்னம் தான், அது 9ல் தான் இருக்காரு. அதனால என்னதான் கணவன் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இது பாதிப்பை கொடுத்துரும். இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாலுல சனிக்கிறது இருந்தா வீடு இருக்கும், ஆனா குடியிருக்க முடியாது, வாடகை கொள்வாரு, ஒத்தி கொள்வாரு. அந்த மாதிரி கணவன் இருக்கானா இருக்கு இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சனிக்கிறது வந்து அந்த பாவத்தை வலிமை இழக்க விட்டுரும். அந்த மாதிரி இந்த ஜாதகத்துல 2ஆம் இடம் வலுவில்லை, 7ஆம் இடமும் வலுவில்லை, 11ஆம் இடமாச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்தா 11ஆம் இடத்துல மாந்தி, சனி மாந்தி. மாந்தி என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்தி வந்து விசாக சாரம். எப்பயுமே மாந்தி சாரநாதன், எப்பயுமே சாரநாதன் யாருன்னா குரு விசாகம், குரு குரு மீச வீடு பாதிச்சிடும். அப்ப மாந்தி சாரநாதன் மீச வீடு பாதிக்கும், 2ஆம் இடம் குடும்பம் பாதிச்சிடும் இந்த பெண்ணுக்கு. அது ஈஸியா பார்த்துன்னு எடுத்துலாம் மாந்தி என்ன சாரம், சாரநாதன் வீடு மீச வீடு எது, அது பாதிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது 2ஆம் இடம் பாதிச்சிடும். லக்னம் பாத்தீங்கன்னா சந்தியில நிக்குது, 13 கலையெல்லாம் இருக்கு, 1 டிகிரி கூட வரல. லக்னம் வந்து சந்தியில இருக்கு. இந்த ஜாதகம் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஜாதகம் செக் பண்ண வேண்டிய ஜாதகம். ஏன்னா சந்தியில இருக்கும்போது லக்னமும் உத்தரட்டாதி ஒண்ணுதான், அது சந்தியில இல்லை. உரட்டாதின்னா சந்தின்னு சொல்லிடலாம். எப்பயுமே லக்னம் சந்தியில இருந்தாலே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்க தான். ரெண்டாவது சாரம் வாங்கின முறை பாத்தீங்கன்னா பூரா திருவாதிரை. எப்பயுமே திருவாதிரையில வந்து சுக்கிரன் இருக்கக்கூடாது, ஆனா இந்த ஜாதகத்துல சித்திரையில தான் இருக்காரு சுக்கிரன். 12 கூடிய சாரம் வாங்கியிருக்காரு. குடும்பாதிபதி சனி ராகு, அப்ப சனி ராகு இண்டிகேட் ஆகுது இருக்கிறது சனி கேது பிளானட். ஆனா குடும்பாதிபதி எடுத்தோம்னா சனி வந்து திருவாதிர சாரம் வாங்கி வாங்கிட்டாரு. அப்ப ராகு சாரம் வாங்கிட்டாரா, சனி ராகு வந்து என்னன்னா அந்த 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 இடமே வலு இருக்காது. சனி ராகு வந்து போராட்டம். இப்ப தனி ராகுனா தொழில போராட்டம் சொல்றோம்ல, அப்ப சனி ராகுனா தொழில போராட்டம்னா இங்க குடும்பமே போராட்டமே. சனி ரெண்டு கூடியவங்கள குடும்பமே போராட்டம் ஆயிருது. அது 7ல தானே இருக்காது, அப்ப குடும்பமே போராட்டம் தானே, சனி ராகுனாலே போராட்டம் தானே. இப்ப செவ்வாய் கேது அப்படின்னா விவாகரத்துன்னு சொல்றோம், செவ்வாய் ராகுனா வழக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இந்த ஜாதகத்துல வந்து 2ஆம் இடம் வலுவில், 7ஆம் இடம் வலுவில், 11ஆம் இடம் வந்து செவ்வாய் சுக்கிரன். அதனால இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு லேட்டா கல்யாணம் பண்ணணும். எப்பயுமே லேட்டா கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். இவங்க வந்து 73ல் பிறந்தாங்க, 73-9. அதனால எப்பயுமே இந்த மாதிரி சரியில்லாத ஜாதகத்துக்கு நன்றாக பொருத்த வேண்டும் அப்படின்னா, இது வந்து நவாம்சத்தையும் பார்த்தாங்க அது பொருத்துறதுன்னு சொல்றேன். நவாம்சத்துல பாத்தீங்கன்னா மேச லக்னம், மேச லக்னத்துல மேச லக்னத்துல வந்து எப்பயுமே மேச ஒரு அசுபலவருடைய லக்னம் நவாம்சம் வரக்கூடாது. ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமண வாழ்வு சிறக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நவாம்சத்துல லக்னம் அசுபருடைய லக்னம், செவ்வாய் சனி சூரியனுடைய லக்னம் முத வருதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நவாம்ச லக்னம் அசுபருடைய லக்னமா, அசுபர் சம்பந்தப்படுறாரா லக்னத்துல
அப்படின்னு பாக்கணும். செவ்வாய் சனி சூரியன் ராகு இந்த கிரகம் நவாம்ச லக்னத்துல இண்டிகேட் பண்றாரா இல்ல லக்னம் லக்னாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நவாம்சத்துல நவாம்ச லக்னம் நவாம்ச லக்னாதிபதி நவாம்ச ஏழாம் அதிபதியிடம் நவாம்ச ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதியில செவ்வாய் சனி சேர்ந்து பார்க்க கூடாது. திருமண வாழ்வு சிறப்பு இல்லை, ஒரே நாலே பாயிண்ட்ல எடுத்துடலாம். அதாவது இந்த லக்னம் பாத்தீங்கன்னா செவ் நவாம்சத்துல வந்து மேச லக்னம் வருது, மேச லக்னத்துல வந்து அது இருக்கிறதுனால அந்த மேச லக்னத்துக்கு அதுக்கு ஏழாம் இடத்தை எடுத்துக்கோங்க துலாம். மேச லக்னத்துக்கு நவாம்சத்துக்கு மேச லக்னத்தை துலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பத்தாம் பதிவா பாக்குறாரு, இங்க பாக்குறாரு நவாம்சத்துல இருந்து சனி வந்து மகரத்துல இருக்காரு, பத்தாம் பார்வையா அந்த இடத்த பாக்குறாரு. அதே மாதிரி ராகு வந்து நவாம்சத்துல எங்க இருக்காரு அப்படின்னா நவாம்சத்துல ராகு வந்து மூலம் நாலு, அது வந்து மூலம் நாள்லாம் இங்க அஞ்சாம் பார்வையா தான் பார்ப்பாரு. அப்ப ராகு சனி இண்டிகேட் ஆயிரும். அதனால நவாம்சத்துல வந்து எப்பயுமே ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி, லக்னம் லக்னாதிபதியில செவ்வாய் சனி பார்க்கவே கூடாது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அசுபருடைய லக்னம் வரக்கூடாது. அதனால திருமண வாழ்க்கை சிறக்காம போறதுக்கு நாலே நாலு பாயிண்ட் தான் எடுக்கலாம். அந்த இதுல அதுல வருது இண்டிகேட் ஆகுது. அதனால இந்த ஜாதகம் வந்து திருமண வாழ்வு வலுவா இல்லை. லக்ன புள்ளி அப்படின்னு எடுத்தீங்கன்னா லக்ன புள்ளி வந்து கேது. எப்பயுமே ஒரு ஜாதகத்துல வந்து நல்லா மேட்ச் பண்ணணும் அப்படின்னா லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணும். அது அதை எதிர்ப்பாளர் இப்ப லக்ன புள்ளி கேதுன்னா கணவனுடைய ஜாதகத்துல ஏழுல கேது இருக்கணும், இல்லைன்னா கேது வீடா இருக்கணும் ஏழாம் இடம். இப்ப சூரியன் இப்ப லக்ன புள்ளி எனக்கு எல்லாம் லக்ன புள்ளி குரு, எனக்கு லக்ன புள்ளி குருன்னா என் மனைவிக்கு ஏழுல குரு, என் முன்னுக்கு வந்து லக்ன புள்ளி சூரியன்னா ஏழுல சூரியன் மாப்பிள்ளைக்கு, அந்த மாதிரி ஓடி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து லக்ன புள்ளி என்னவோ அது. அதே மாதிரி குறைந்த பாதசாரம் என்ன இருக்கு இந்த ஜாதகத்துல, குறைந்த டிகிரியில என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அந்த அந்த நட்சத்திரம் தூக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல லக்னமும் சந்திரனும் இண்டிகேட் ஆகணும் அந்த எதிர்பார்த்திக்கு. அப்படி இருந்தாலும் ஓரளவு மேட்ச் ஆயிடும். அதனால இந்த ஜாதகம் வந்து உபயலக்கணம், உபயலக்கணத்துல வந்து எப்பயுமே கேந்திரத்துல கிரகங்கள் எப்பயுமே வலிமை இழக்கத்தான் செய்யும், கோணம்தான் வலிமையை கொடுக்கும். அதுவும் கேந்திரத்துல பாவிகள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு தேய்பிரை சந்திரன், அதாவது சனி ஒரு இது நாலு ஏழு, கேந்திரத்தில் வந்து ராமருக்கு தான் கேந்திரத்துல கிரகங்கள், கேந்திரத்துல பாவிகள் இருந்தாலே வாழ்க்கை வந்து அவ்வளவு சுவிச்சமா இருக்காது. எப்பயுமே கேந்திரத்துல கோணத்துலதான் சுபரோ அசுபரோ நன்றாக இருக்கும். அதனால இந்த ஜாதகத்துல வந்து பாதகாதிபதி பத்துல இருக்கனால கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதாவது கணவன் உச்சியில இருக்கிறதுனால கணவனை கண்டுபிடிக்க முடியாத இருக்கிறனால கஷ்டப்பட்டு தான் கணவனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கனால இந்த ஜாதகருக்கு திசாபுத்தி தான் அடுத்து பேசணும். நான் திசாபுத்தி போடலாம், என்ன சாரத்துல போயிட்டு இருக்காரு இன்னைக்கு சூரியன் வந்து சொல்லுவா. ஆமா, ஏன்னா பலன் பாக்குறது ஈஸி, இப்படியே பாத்துக்கலாம் டக்குன்னு. இன்னைக்கு ராகு புத்திக்கு என்ன பலன் அப்படின்னா ராகு என்ன சாரத்துல போயிருக்காரு, சூரிய சாரம். சூரியன் என்ன சாரத்துல போறாரு, போராட்டாதியா உத்திரட்டாதி சனி சாரம். இப்ப ராகு புத்திக்கு இந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு ராகு அஞ்சுல இருக்காரா, இப்ப தனுசு லக்னத்துக்கு ராகு அஞ்சுல இருக்காரா, இன்னைக்கு மேசத்துல சூரியன் வந்து நாலுல இருக்காரா, சனி ரெண்டுல இருக்காரா, அப்ப ரெண்டு நாலு அஞ்சு தான் பேசும். இப்ப இந்த ஜாதகருக்கு பலன் வந்து ராகு புத்தியில வந்து இப்ப அப்டேட் என்னன்னா இத பத்தி தான் கேள்வி கேட்பாங்க, வந்தோடனே கேள்வி கேட்பாங்க. இப்ப சுக்கர திசை அப்படின்னா சுக்கரன் என்ன சாரம் வாங்கிருக்காரு இன்னைக்கு, இன்னைக்கு சாரம் சுக்கரன் வந்து இன்னைக்கு பூரட்டாய சாரம், குரு சாரம். குரு என்ன சாரம், குரு வந்து பூரட்டாய சாரம் நாலாம் பாதம், அதே குரு தான். அப்ப சுக்கரனும் குரு இன்னைக்கு எங்க இருக்காங்க, ரெண்டு மூணுல இருக்காங்களா? இரண்டாம் இடம் மூணாம் இடம், ரெண்டு என்பது குடும்பம், குடும்பத்துல ஒரு மாற்றம், ஒரு முயற்சி, முன்னேற்றம். இதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் கேப்பாங்க இந்த சுக்கர திசையில. இன்னைக்கு வந்து ஜோசி எங்க வந்தா கோச்சார கிரகங்கள், ஏன்னா கோச்சார கிரகங்கள் வருஷ கிரகத்தை விட நாலு கிரகங்களுமே வலுவா அமைப்பு இருக்கு. செவ்வாய் சுக்கரன் இப்ப வந்து சுக்கரன் வந்து குருசாரம், குரு குருசாரம். அப்ப குரு இந்த லக்னத்துக்கு மூணாம் இடம், சுக்கரன் ரெண்டாம் இடம். அப்ப இந்த திசையில வந்து ரெண்டு மூணு இண்டிகேட் பண்ணுது. இப்ப ஜோசியம் கேக்குறப்ப முழு பலன் வேணாம். இப்ப என்ன சுக்கரன் குரு, அப்ப ரெண்டுனா குடும்பத்தை பத்தி கேள்வி கேட்பாங்க, மூணுனா இந்த குடும்பம் மாற்றம் பண்ணலாமா, இல்ல முயற்சியோட குடும்பத்தை அமைக்கலாமா,
இந்த குடும்பத்தை அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ராகு புத்தி சுக்கரன் ராகு எப்பயுமே இந்த ஜாதகத்துல சுக்கரன் ராகு மூணு பதினொன்னா இருக்கு. நவாம்சத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க, சுக்கரன் ராகு நவாம்சத்துல இருந்து சுக்கரன் ராகு எப்படி இருக்கு, ஒன்பது அஞ்சா இருக்குண்ணா, அஞ்சு ஒன்பதா இருக்கு. அப்ப சுக்கரன் ராகு, சுக்கரன்னா யாரு, கணவன், ராகுனா என்ன விஷம். அப்ப கணவன் விஷயத்துல சுக்கரன்னா பணம், சுகம், வண்டி வாகனம், இது கணவன், இதுல வந்து ஒரு விஷத்தன்மையை காட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கரெக்டா பலன் சொல்லணும்னா ராகு சூரிய சாரம், சூரியன் சனிசாரம். அப்ப ரெண்டு நாலு அஞ்சு இண்டிகேட் பண்ணது, ரெண்டுனா குடும்பம், நாலுனா சுகம். குடும்பத்துல சுகம் இல்லையே, மயில் சுந்தரம் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ராகு அஞ்சுல இருக்காரு, மேசத்துல ராகு செவ்வா ராகு, செவ்வாமையில் ராகு இருக்கிறதுனால செவ்வாமையில் ராகுனா என்னன்னா வழக்கு, வழக்கு சந்திச்சுட்டு இருக்கணும். செவ்வாய்க்கு எதுனா விவாரத்து, செவ்வா ராகுனா வழக்கு விபத்துன்னு சொல்றது, ஒரு கண்டத்தை அனுபவிக்கிறது. செவ்வா ராகுனா வழக்கு, வழக்கம் ஒரு கண்டம் தான், விபத்தும் ஒரு கண்டம் தான். அப்ப செவ்வாமேல் இன்னைக்கு ராகு போய்கிட்டு இருக்காரு. அதனால இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு கண்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. செவ்வானா கணவன், கணவன் மேல ஒரு கண்டம் மாதிரி இருக்கு, இல்ல செவ்வா வழக்க சந்திக்கலாமா, இல்ல வழக்கு போடலாமா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிடலாம். ஒரு கிரகம் கோச்சார கிரகம் இந்த கிரகத்து மேல இருக்கு அப்படின்னு வச்சு பாத்துடலாம். இந்த மாதிரி இருக்கு இந்த ஜாதகத்தை, கேந்திரத்துல வந்து பாவியில் இருக்க கூடாங்கிற விஷயம். அதே மாதிரி நவாம்சத்திலயும் அசுபர்களோட லக்னமா விழுந்துடக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். அதே மாதிரி ஒரு லக்கண லக்னம் போய் ஏழாம் செவ்வாய் சனி இண்டிகேட் ஆகக்கூடாது. அதே மாதிரி லக்னத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு சம்பந்தமே படக்கூடாது. அது செவ்வாய் சனி பாக்குற இடங்களுக்காண்டி போராட்டங்கள் அதிகமா இருக்கும் இல்லையாண்ணா. பட் அதற்குரிய தெய்வ வழிபாடுகளையும் ப்ராப்பரா அவங்க பண்ணிட்டு இருக்கணும். பட் நிறைய பேர் வந்து பண்றது இல்ல. ரெண்டாவது, இப்ப நான் என்னோட வியூ ஆஃப் பாயிண்ட், உங்களோட வியூ ஆஃப் பாயிண்ட் டிஃபரெண்டா இருக்கு. பட் நம்ம மதுரையில இருந்து திண்டுக்கல் வர்றோம் அப்படின்னா நீங்க நத்த வழியா வர்றீங்க, ஆடிக்குட்டி வழியா வர்றீங்க. ஆனா எது ஷார்ட் கட் எது ஃபாஸ்டோ அது வேற விஷயம். பட் என்ன, எங்க குருநாதர் கிளாஸ்ல சொல்லுவாரு, ஒவ்வொரு ஜோதிடருமே அத ஜோதிடம் படிச்சிடறோம், நமக்குன்னு ஒரு ஸ்டைல், நமக்குன்னு ஒரு வழி தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதன் வழி போங்க அப்படிப்பாரு. ரெண்டாவது, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே கிரகங்கள் நிறைய விஷயங்களை உணர்த்தும் அப்படிப்பாங்க. அந்த உணர்த்துறதுக்கு வந்து நமக்கு இறை வழிபாடு, இறை சக்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் நான் எனக்கு வந்து நல்ல உணர ஆரம்பிச்சு, நான் எவ்வளவு எவ்வளவு தெய்வங்களை வழிபட, சித்தர்கள் வழிபட, நல்ல திரும்ப விபூதி பூசிக்கிட்டு பட்டேசி சந்திரன் பூசி, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஊருக்குள்ள, இனியா விபூதி என்ன பட்டி திங்கடி பார்த்து எல்லாம் பூசுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அது நான் உணர முடியுது எனக்கு என்னால. நம்ம ஏன்னா அது பெரு சொல்லலாம், ஏன்னா மத்தவங்களுக்குள்ள நம்ம சொல்ல, நீங்க அதாவது நான் என்ன மாதிரி பட்டை சந்திரன் பூச்சி வெளிக்காமச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு ப்ராப்பர் ஒரு ஜோதிடரா இருக்கிறவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கோவில் வழிபாடுகள், இறை நம்பிக்கை, இறை சக்தியை ஏற்படுத்திக்கிறீங்களோ அவ்வளவு கோவில் வந்து கிரகங்கள் நமக்கு வந்து விஷயத்த உணர்த்து. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு ஜோதிடருமே தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுப்பேன். அண்ணன் அழகா அவரோட ஸ்டைல்ல அடிச்சு பிச்சு வதறினாரு, சூப்பரா இருந்தது. எனக்கே நான் ஒரு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. நம்ம ஒரு ஸ்டைல சொல்லணும். பட் வியோ பாயிண்ட் அவங்களுக்கு வந்து கிளைண்ட் திருப்தி அடையணும், அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள். ஏன்னா அஸ்ட்ராலஜிங்கிறது சயின்ஸ், அஸ்ட்ரானமி ஒரு ஆலோசனை சொல்ற மாதிரிதான். நம்ம ஒரு ஆலோசனை, ஜோதிடங்கிறது கைகாட்டி வழிகாட்டி தான். ஏன்னா பிறக்கிறப்பே ஆண்டவனால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம்தான் ஜோதிடம். நம்ம ஒண்ணு அதை தலையெழுத்தை மாத்திர எழுதிட முடியாது. இருக்கு இது இறை இறை சக்தி, இறை நம்பிக்கையோட அந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இறைவன் துணையோட இறைவன் அருளால நிறைய எந்தெந்த விஷயங்களை விட்டு கொடுத்து போகணுமோ செய்யணும். அவங்க ஜாதகத்தை நம்ம வாசித்து சொல்றோம் அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தரோட ஜோதிடர்களை புரிதல்கள் தான் அந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அடுத்து அவன் ஒருத்தர் ஜாதகம் தர்றேன் அப்படின்னாங்க, அவன் கொடுத்து அவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த செஷன் கூட வச்சுக்கலாம், இல்ல இந்த செஷன்லயே முடிச்சுக்குவோமா, இந்த நாலு நிமிஷம் இருக்கு. அவங்க ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா கூட டக்குன்னு போட்டுடலாம். சார் ஜாதகம் சொல்றீங்களா, ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்ணியப்பள்ளி சார் யாரு ஒருத்தர் கண்ணாடி போட்டிருந்த படம் போட்டிருந்தது, யார் வேற யாரும் ஜாதகம் தரீங்க? இந்த ஜாதகத்துல நிறைய விஷயம் இருக்குங்களே, சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்களோட நாலேஜ். இந்த ஜாதகத்துல ஐயா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா
கட்டத்தை போடலாம். ஐயா சொன்னாரு, அதாவது வந்து குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்துல குரு வக்ரமாயிருக்காரு, இது வந்து சொன்னாரு. சதுர்கேந்திரமும் நிரம்பி இருக்குது, சதுர்கேந்திரம் நிரம்பி இருக்குது. ஆனா சதுர்கேந்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம கருத்துல எடுத்தோம்னா, லக்னத்துல ராகு, நாலாம் இடத்துல அட்டமாதிபதி சந்திரன், ஏழாம் இடத்துல சனிக்கேது, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க, அது ஒரு இது. அதுக்கப்புறம் இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, இந்த இடத்துல புனர்ப்பு இருக்குங்க. அதாவது சனி வந்து சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் இருக்குங்க, சனியோட நட்சத்திரத்தில் இருக்கு. சனி வந்து பத்தாம் பாருங்க சந்திரனை பார்க்குது, நாலாம் வீட்டை பாக்குறதுனால அந்த சுகஸ்தானம் கெட்டுக்கோச்சு. அடுத்து வந்து பதினொன்றாம் இடம், பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்குதுங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கு, ரெண்டு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்கு. நட்சத்திர பரிவர்த்தனை, செவ்வாய் சுக்கரன் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு துரோகம் நடக்கும், வாழ்க்கையில மிகப்பெரிய துரோகம் நடக்கும், நடந்தே தீரும், எழுதி கொடுக்கலாம். அந்த துரோகம் இதுல இடத்துல இருக்கு, இது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்து வந்து செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகும்போது, ஒரு வீடு வந்து பரிவர்த்தனை ஆகும்போது இன்னொரு வீடு இருக்கு இல்லைங்களா, இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுக்கு இன்னொரு வீடு எம்டியா இருக்கும். செவ்வாய்க்கு ஒரு வீடு, சுக்கரனோட வீடு ஆறாம் வீடும், செவ்வாயினுடைய பன்னெண்டாம் வீடும் காலியா இருக்கும். அந்த காலி வீடு கடுமையை பாதிக்கப்படும், அந்த வீட்டை தான் அடிக்குங்க. பரிவர்த்தனை ஆகும்போது அந்த பாதிப்பு போய் எங்க விழுகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுடும்போது அந்த குண்டு போய் தாக்குற இடம் ஆறு பன்னெண்டு தான் தாக்கும், கடுமையா ஆறு பன்னெண்டு கடுமையா தாக்கப்படுது. இது ஒரு இது இருக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து மூல நட்சத்திரத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்குங்க. அதாவது லக்னாதிபதியும் ராகுவும் வந்து மூலத்திலேயே இருக்கும். இந்த ஜாதகத்துக்கு ஒரு தெய்வ குற்றம் இருக்கு, இது முதலே சரி பண்ணிட்டு திருமணம் செஞ்சிருந்தால் ஓரளவுக்கு வாய்ப்பு சரியா இருந்திருக்கலாம். திக்பலம், சந்திரன் திக்பலம் பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இது சந்திரன் திக்பலம் அட்டமாதிபதி, சந்திரன் அட்டமாதிபதி. சார், அட்டமாதிபதி அதிசயமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு எடுத்துக்கலாமா? ஏன் அட்டமாதிபதினா கெட்டதுன்னு நினைக்கவே நம்ம அட்டமாதிபதியா இருக்குது, மூணாவது சந்திரனுடைய சாரத்துல இருக்குது, அடுத்தது சனியுடைய சாரத்துல இருக்குது, அடுத்தது சனியினுடைய பத்தாம் பார்வையில இருக்கு. நீங்க இதையெல்லாம் கவனிக்கணும், இதையெல்லாம் கவனிச்சுதான் சந்திரனுக்கு நீங்க வந்து அது வலிமையா இருக்கா அது எப்படி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ண முடியும். குரு இருக்கிற இடம் பால், செவ்வாய்க்கிழமை அப்ப டைம் சரவணன் விஜயகுமார் ஒரு ஜாதகம் கொடுத்தீங்க, அதை நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை அது வார வாரம் செவ்வாய்க்கிழமை சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்டிங் போடுற ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் நான் சிஸ்டம் வழியை டெவலப் பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் வந்து கலந்துகிட்ட எல்லோருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். கன்னியப்பன் சார், சுப்பிரமணியன் சார் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.